டுடே டாபிக் என்னன்னா, உங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா க்ரோத் பண்ண வீட்டுல இருந்துட்டு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பாக்க போறோம். இந்த வீடியோ பாக்கிறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கிளக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே, ஆல்ரெடி வீட்டுல இருந்து என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அதுல சில எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம எக்யூப்மெண்ட் வச்சு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோல எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாம என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க செய்யலாம், அந்த எக்ஸசைஸ் எப்படி செய்யலாம், அது செய்யறது மூலம் எந்த விதமான பயன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைலா பாக்கலாம். இப்ப நம்ம லாக்டவுன் பீரியட்ல இருக்கனால ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நான் இப்ப சொல்ற இந்த சிம்பிளான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பிகினியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸ் நீங்க செய்யறதுக்கு உங்களுடைய ஃபேஸ் தரையை நோக்கி இருக்கிற மாட்டோம், தரையில படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்களுடைய இரண்டு கைகளும் உங்க ஷோல்டருக்கு நேரா இருக்கிற மாதிரி சைடுல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுடைய முதுகுத்தண்டோடம், பட்ஸ், லெக்ஸ் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாட்டோம் வச்சுக்கிட்டு லைட்டா உங்க பாடிய மேல தூக்குங்க. மறுபடியும் உங்களோட எல்போஸ நீங்களே லைட்டா பெண்ட் பண்ணி கீழே இறங்குங்க. மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிருங்க. இந்த மாதிரி நீங்க ரிட்டர்ன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மினிமம் 20 times ஆகுது. 3 sets வந்து நீங்க போடணும். புஷ்அப் செய்யறதுனால உங்களுடைய ஆப்ஸ், செஸ்ட் பகுதி, அப்புறம் உங்களோட ஷோல்டர் அண்ட் கைப்பகுதி வலுவடையும். நீங்க புஷ்அப் செய்யும் போது உங்க பாடி கீழே வரும்போது மூச்சு இழுக்கணும், மறுபடியும் மேல போகும்போது மூச்சு விடணும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். புஷ்அப் செய்யும் போது நீங்க செய்யக்கூடாத தவறு என்னன்னா, உங்களுடைய பேக்கை வந்து பெண்ட் பண்ணக்கூடாது, எப்பயுமே ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கணும். அதே மாதிரி சில நண்பர்கள் புஷ்அப் செய்யும் போது பாடிய ரொம்ப முன்னாடி கொண்டு போயிருவாங்க, அந்த மாதிரி கொண்டு போக கூடாது. உங்களுடைய ஷோல்டரும் உங்களோட கையும் ஒரே ஸ்ட்ரைட் கோட்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப உங்க பாடியை முன்னாடி கொண்டு போனீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன் கிடைக்காம போயிடும். ரெண்டாவது ஸ்குவாட். ஸ்குவாட் செய்யறதுக்கு ஸ்ட்ரைட்டா நிற்கோங்க. நின்றுகிட்டு உங்களோட கைகள் ரெண்டையும் ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கோங்க. நீட்டிக்கிட்டு உங்களுடைய இடுப்பு, முட்டி மற்றும் ஆங்கிள்ஸ் வந்து பெண்ட் பண்ணுங்க. எது வரைக்கும் நீங்க பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய தொடைப்பகுதியும் ஃப்ளோரும் ஒரே பேரல் லைன்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட தொடை வந்து தரைக்கு பிலோ பேரல்ல இருக்கிற அளவுக்கு உங்களோட முட்டியை மடக்குங்க. மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிருங்க. இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுடைய முட்டியை நீங்க மடக்கி உங்க பாடியை நீங்க கீழே கொண்டு வரும்போது மூச்சை இழுக்கணும். மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும்போது மூச்சை விடணும். இந்த எக்ஸசைஸ் செய்யறது மூலம் உங்களுடைய பட்ஸ், துடைப்பகுதி மற்றும் குவாட்ரிப்ஸ், அதாவது உங்க முட்டிக்கு கீழ் இருக்கிற கால் பகுதி இதெல்லாம் வந்து நல்லா வலுவடையும். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது நீங்க செய்யக்கூடாத தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய முதுகு தண்டுவடம் நேரா இருக்கணும். சில நண்பர்கள் முதுகு தண்டுவடத்தை வளைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உட்காரும் போது உங்களோட மூட்டு பகுதி தரைப்பகுதிக்கு பேரலா இருக்கும். சில நண்பர்கள் ரொம்ப முன்னாடி போயிருவாங்க, அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்க விளையறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே நேரத்துல உங்களோட மசில்ஸ் எல்லாம் வேகமா க்ரோத் ஆகாது. தேர்டு லஞ்சஸ். லஞ்சஸ் செய்யறதுக்கு உங்களுடைய இரண்டு கைகளும் சைட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா நிற்கோங்க. நின்னுகிட்டு நீங்க நிக்கும் போது உங்களுடைய இரண்டு ஃபீட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 6 inches இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா நின்னுகிட்டு உங்களுடைய ரைட் லெக் மட்டும் 3 inches கேப் இருக்கிற மாட்டோம் எடுத்து முன்னாடி வைங்க. வச்சுட்டு உங்களுடைய மூட்டு பகுதியை லைட்டா பெண்ட் பண்ணி இந்த பிக்சர்ல காட்டிருக்க மட்டுமே உங்க பாடிய லோயரா கொண்டு போங்க. எது வரைக்கும் உங்களோட பாடிய நீங்க கீழே கொண்டு போகணும்னா, உங்களோட கால் வந்து 90 degrees இருக்கிற அளவுக்கு பெண்ட் ஆகணும். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுடைய முதுகு தண்டுவடம் நேரா இருக்கணும். உங்களுடைய சின் வந்து அப்ல இருக்கணும். சிலர் வந்து கீழே குமிச்சுக்கிட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் வந்துட்டு இதே மாட்டோம் லெப்ட் லெக்குக்கும் பண்ணுங்க. இந்த மாதிரி மினிமம் 20 times 3 reps வந்து நீங்க செய்யறது மூலம் உங்களுடைய துடைப்பகுதி மற்றும் பட்ஸ் வந்து உங்களோட வலுப்படுத்த முடியும். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது நீங்க கீழே வரும்போது உங்களுடைய மூச்சை வந்து இழுக்கணும். மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும் போது மூச்சை விடணும். இதில் நீங்க செய்யக்கூடாத தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட முதுகு தண்டுவடம் நேரா இருக்கணும். சில நண்பர்கள் முதுகு தண்டுவடத்தை வளைச்சிருவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் சில நண்பர்கள் உங்களுடைய மூட்டு வந்து தரைய டச் ஆகிற அளவுக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி உங்களுடைய மூட்டு வந்து தரைய டச் பண்ணக்கூடாது. 90 degrees இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் பெண்ட் ஆகணும், ரொம்ப பெண்ட் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களோட முதுகு தண்டுவடம், பட்ஸ் மற்றும் பாதம் இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட்டான நேர்கோட்டில் இருக்கணும். சில நண்பர்கள் ரொம்ப முன்னாடி போயிருவாங்க, அந்த மாதிரி போக கூடாது. நாலாவது பிளாங்க். நீங்க பிளாங்க் செய்யணும்னா இந்த பிக்சர்ல கட் இருக்க மாட்டோம், 15 to 30 seconds வந்து உங்க பாடி வச்சிருக்கணும். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுடைய லெக்ஸ், முதுகு தண்டுவடம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்.
உங்க எல்போவும் ஷோல்டரும் ஒரே லைன்ல இல்ல அப்படின்னா உங்க பாடியில ஓவர்லோடு ஏற்படும். இதனால உங்களுக்கு ஜாயின்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப வலி ஏற்பட சான்ஸ் இருக்கு. அதனால உங்களோட எல்போவும் உங்களோட ஷோல்டரும் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க இந்த எக்ஸசைஸ் செய்யணும். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுடைய மேல் வயிற்று பகுதி ரொம்ப வலுவடையும். நீங்க பிளாங்க் எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுடைய மூச்சு மெதுவா இழுத்து மறுபடியும் வெளியில விடணும். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது நீங்க செய்யக்கூடாத தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நண்பர்கள் முதுகு தண்டுவடத்தை முன்னாடி இல்லைன்னா மேல வளைச்சிருவாங்க, அந்த மாதிரி வளைக்கூடாது. உங்களுடைய முதுகு தண்டுவடம், பட்ஸ், லெக்ஸ் இதெல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் செய்யணும். அஞ்சாவது கிரன்ச்சஸ். கிரன்ச்சஸ்ல நிறைய மெத்தட் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது அப்டாமினல் கிரன்ச். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிக்சர்ல கட்டிருக்க மட்டுமே ஃபுளோர்ல படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்களுடைய கால்கள் ரெண்டையும் லைட்டா இந்த பிக்சர்ல கட்டிருக்க மட்டும் பெண்ட் பண்ணிக்கோங்க. கிரன்ச்சஸ் செய்யும் போது நீங்க நிறைய விதமா செய்யலாம். உங்களுடைய இரண்டு கைகளையும் உங்களோட நெக்குக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கைகளை கிராஸ் பண்ணிட்டு உங்க செஸ்ட்ல வச்சுட்டு எக்ஸசைஸ் செய்யலாம். இல்லைன்னா உங்களோட ஆர்ம்ஸ் வந்து இந்த பிக்சர்ல கட்டிருக்க மட்டும் ஃபார்வேர்ட் பொசிஷன்ல உங்களோட குவாட்ரிப்ஸுக்கு பேரலா ஆகிற மாதிரி வச்சுட்டு கூட நீங்க செய்யலாம். நிறைய விதமா செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுடைய வகுத்து பகுதியை டைட்டா வச்சுக்கிட்டு லைட்டா உங்களோட அப்பர் பாடிய மேல புஷ் பண்ணுங்க. இந்த ரெண்டாவது பிக்சர்ல கட்டிருக்க மட்டும் உங்க பாடி மேல லைட்டா புஷ் ஆகணும். அதே நேரத்துல உங்களுடைய சின் வந்து ஃபார்வேர்ட் பொசிஷன்ல மேல போகணும். சில நண்பர்கள் இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது கழுத்து பகுதி வந்து வளைப்பாங்க, அந்த மாதிரி உங்களோட கழுத்தை வளைக்க கூடாது. உங்களுடைய அப்பர் பாடி தான் மேல போகணும். மறுபடியும் நீங்க பேக் வரும்போது அப்படியே டக்குன்னு வரக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோல்டா பொறுமையா வரணும். இந்த எக்ஸசைஸ் செய்யறது மூலம் உங்களுடைய மேல் வயிற்று பகுதி வலுவடையும். உங்களுடைய அப்பர் பாடி மேல் நோக்கி போகும்போது மூச்சை இழுக்கணும், மறுபடியும் கீழ் நோக்கி வரும்போது மூச்சை விடணும். இந்த எக்ஸசைஸ்ல நீங்க செய்யக்கூடாது என்னன்னா, நீங்க லைட்டா உங்களை புஷ் பண்ணி தான் மேல போகணும். சில ரொம்ப வேகமா புஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சில நண்பர்கள் கழுத்து பகுதியை ரொம்ப வளைப்பாங்க, அந்த மாதிரி வளைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கழுத்தோட பேக் சைட்ல பெயின் ஏற்படும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களோட கழுத்து பகுதி ஓரளவுக்கு லைட்டா தான் வளைஞ்ச மாதிரி இருக்கணும், ரொம்ப வளைக்காதீங்க. உங்களோட அப்பர் பாடி தான் மேல வரணும். அதுபோல ரிட்டர்ன் நீங்க போகும்போது ரொம்ப கண்ட்ரோல்டா போகணும். தரைய உங்களுடைய தலைப்பகுதி வந்து டச் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? உங்களோட தலை கழுத்தெல்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது. உங்களுடைய முதுகு பகுதி மட்டும் தான் தலையை டச் பண்ணணும். அதனால இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது கொஞ்சம் கரெக்டா செஞ்சுக்கோங்க. ஆறாவது புல்அப்ஸ். இது வரைக்கும் நான் சொன்ன எக்ஸசைஸ் எதுக்குமே எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே உங்களுக்கு தேவைப்படாது. பட் நீங்க புல்அப்ஸ் செய்யணும்னா உங்களுக்கு தொங்கறதுக்கு ஏதாவது ஒரு கம்பி வேணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற சுவர்க்கு இது ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில நண்பர்கள் புல்அப்ஸ் செய்யும் போது கண்டினியூஸா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு புல் ரேஞ்சா பண்ணாம பாதி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேல போயிருவாங்க. அதனால நீங்க புல்அப்ஸ் செய்யும் போது உங்களோட பாடி இந்த பாருக்கு மேல போயிட்டு மறுபடியும் கீழே உட கையில ரிலாக்ஸ் ஆகிற பொசிஷன் வர வரைக்கும் நீங்க செய்யணும். சில நண்பர்கள் பாதியில நின்று மறுபடியும் மேல போவாங்க, பாதியில நின்று மேல போவாங்க. அப்படி இல்லைன்னா சில நண்பர்கள் கீழே மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்க, பாடி வந்து எல்போ வரைக்கும் மட்டும் வரும், அந்த பாருக்கு மேல வந்து சின் போகாது. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க புல்அப் செய்யறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புல்அப் செய்யும் போது நீங்க பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நண்பர்கள் தன்னோட கால் மூலம் புஷ் அப் பண்ணிட்டு அந்த பாருக்கு மேல சின்ன கொண்டு போவாங்க, அந்த மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, சில நண்பர்கள் ஒரு சைடு மட்டும் ஓவரா வெயிட் போட்டு இன்னொரு சைடு வந்து வெயிட் இல்லாத மாதிரி எக்ஸசைஸ் செய்வாங்க, அந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க பிகினரா இருக்கும் போது உங்களுடைய ரெண்டு கைகளுக்கும் சேம் வெயிட் நீங்க தரணும். மூணாவது, இதுல நிறைய கிரிப்பிங் பொசிஷன் இருக்கு. உங்களுடைய ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க கிரிப் பண்ணிட்டோம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம், இல்லைன்னா லைட்டா வைட் ஆங்கிள்லயும் இந்த புல்அப்ஸ் எல்லாம். பட் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா வைடா வந்து உங்களோட ஆர்ம்ஸ வந்து பிடிச்சிட்டு நீங்க புல்அப்ஸ் செய்யறது ரொம்ப நல்லது. இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பிகினியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஜிம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைட்டா இதோட ஏதாவது வெயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சொல்லலாம், இந்த செங்கல் எல்லாம் பேக்ஸ்ல அடிக்கிட்டு அது மூலம் எக்ஸசைஸ் பண்றது, சிலிண்டர் வச்சு எக்ஸசைஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பிளேட்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலம் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம். இந்த மாதிரி நிறைய மெத்தேட்ல ஆல்ரெடி ஜிம் போயிட்டு இருக்கவங்களும் இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலாம். இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுடைய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் என்ன மாதிரியான எக்ஸசைஸ் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைல்டா பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.